ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆன்சர். ஒரு காலகட்டத்தில் 1940 1980 வரையும் தமிழ்நாட்டை சேர்ந்த வரதராஜ் முதலியார் அப்படிங்கிற ஒருத்தர் பாம்பேல போய் அங்க இருக்க அரசியல்வாதிகள் இருந்து ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரையும், அதே தாண்டி பாம்பேல இருக்க நிறைய போலீஸ் ஆபீசர்கள், அதையும் தாண்டி நிறைய அதிகாரிகளை நடுங்க வச்சு வரதராஜ் பாய் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாலே அப்படியே ஒதுங்கி போற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவர் அங்க போய் அங்க இருக்க தாராவி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் தாராவியோட பயோகிராபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். அந்த சேனல் போன போது அந்த வரதராஜ் பாய்னா யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ஒண்ணு ஈஸியா அவரோட ஸ்டோரி கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க நாயகன் படத்துல வேல் நாயக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பாத்திருப்பீங்க, அஞ்சான் படத்துல ராஜு பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பாத்திருப்பீங்க, தலைவா படத்துல விஸ்வா பாய், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரு தான் வேற, பட் இவரோட ஸ்டோரியை தான் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒண்ணு உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, நாயகன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பனிரத்னமும் கமலஹாசன் சாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரதாபாய் அப்படிங்கிறவங்க சென்னைக்கு வந்திருப்பாங்க. வந்தப்ப அவங்கள்ட்ட அவங்களோட ரியல் ஸ்டோரி கேட்டு அவங்கள்ட்ட அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துதான் வந்து நாயகன் அப்படிங்கிற ஒரு படமே எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, நாயகன் படத்தோட ரியல் ஸ்டோரி தான் எனக்கு பேச போறோம். ஓகேங்களா? அதுல என்னென்னலாம் சீன்ஸ் வந்துச்சோ அது ஏறத்தாலும் இங்க வரும். நாயகன் படம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஸ்டோரி, அதோட ரியல் ஸ்டோரி தான் நீங்க பேச போறோம். சோ பாஷா படமும் உள்ள கொஞ்சம் வரும். அது எப்படிதான் உள்ள வரும் பாஷா படம் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய தாதா தானே, அதுவும் ரியல் ஸ்டோரி வச்சு தான் எடுத்திருப்பாங்க. சோ அது என்ன அப்படின்னு பாக்க போறோம். வரதராஜ் பாய் யாரு அப்படின்னா, இவரோட உண்மையான பேர் வரதராஜ் முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட பூர்வீகம் அப்படிங்கிறது வேலூர், தமிழ்நாட்டில் இருக்க வேலூர். வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 1900 காலகட்டத்தில் பஞ்சம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டிலே பஞ்சம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து சில அரசியல் பண்ணனால. அது வந்து நம்ம தாராவியோட பயோகிராபி சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன். சோ வந்து இங்க பஞ்சம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கனால வரதராஜ் முதலியாரோட பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்க ஒரு துறைமுகத்துல போய், தூத்துக்குடி துறைமுகத்துல போய் வேலை செஞ்சு ஏதாவது பழச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தூத்துக்குடிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. தூத்துக்குடி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து லோட் எல்லாம் நிறைய வரும். அதை ஒரு இடத்துல இருந்து ஒன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேலையை வரதராஜ் பாயோட அப்பா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செஞ்சுக்கிட்டே அந்த துறைமுக பக்கத்துலயே வந்து ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்க வறுமை நீங்குச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வறுமை நீங்கவே இல்லை. வர்ற காசு சாப்பாட்டுக்கும், அதுவும் மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது 1926 March 1st வந்து பாத்தீங்கன்னா வரதராஜ் முதலியார் அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்கிறார். ஓகேங்களா? அவர் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் ஏஜ் வரணும்ல, ஒரு 10 வயசு 15 வயசு அப்படின்னு சொல்லி அவர் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏஜ் வரணும்ல, அந்த ஏஜ் வரையும் வீட்டுல கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கு, வறுமை வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை, அது ஒரு நல்லா ஒரு வேலை தான் சாப்பிட்ற அளவுக்கு அந்த வறுமை அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. நம்ம ஒண்ணும் இந்த தூத்துக்குடியிலேயே சுத்தி இருந்தா ஒன்னும் லாய்க்கப்படாது, நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது, அந்த வறுமை அப்படிங்கிறது நம்ம வீட்டுல தீராது அப்படின்னு சொல்லி வரதராஜ் முதலியார் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, பாம்பேக்கு போனா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னா, 1800 காலகட்டத்தில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு தாராவி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பாம்பேல உருவாயிருச்சு. அங்க வந்து தோல் ஃபேக்டரி அப்படின்னு நிறைய வேலைகள் பாம்பேல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தமிழர்கள் இங்க வந்து போயிட்டே தான் இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட வரதராஜ் முதலியார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் புடிச்சு பாம்பேக்கு போய் இறங்குறாரு. ஓகேங்களா? பாம்பேல போய் இறங்குனதுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் தேடுறாரு. அவருக்கு வேலைகள் அப்படிங்கிறது ஒன்றும் செட் ஆகவே இல்லை. ஓகேங்களா? அங்க போய் வந்து வீட்லயே வறுமை, அதனால நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லி கம்மி காசு எடுத்துட்டு போனோம். காசும் கையிலே தீர்ந்து போயிருச்சு. அதையும் தாண்டி ஒரு சின்ன சின்ன வேலைகள் பாக்குற வர காசை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேலை, ஒரு டைமுக்கு ஒரு பிரெட், அந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிட்டு அவர் லைஃப் போயிட்டே இருக்கு. சரி, நம்ம வந்து ட்ரெயின்ல தானே இறங்கணும், அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டரா வேலைக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. போர்ட்டர் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது ரெட் கலர் டிரஸ் போட்டுட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துட்டு வர லக்கேஜ் எல்லாத்தையுமே அவங்க ஹெல்ப் பண்ணி நம்ம எங்க கொண்டு வந்து வைக்க சொல்றோமோ அங்க வைப்பாங்க. அதுக்கு அவங்க செட் ஆஃப் பேமெண்ட் அவங்க தான் போர்ட்டர் அப்படிங்கிற வேற. அந்த போர்ட்டர் அப்படிங்கிற வேலையை பாத்தீங்கன்னா 1952 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. மும்பைல ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்றாரு. 1945 மும்பைல வந்தாலும் 1952 தான் இந்த போர்ட்டர் அப்படிங்கிற வேலைக்கு ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி கொஞ்சம் மாசங்களே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அதிகமாவே கிடைக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள. ஓகேங்களா? லீகல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், எல்லாமே அதிகமா கிடைக்குது. அதே டைம்ல 1952 காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இந்த மாதிரி மதுபானங்கள் வந்து இல்லீகலா விற்க கூடாது அப்படிங்கிற மாதிரி, சரக்கு அப்படிங்கிறது வந்து இல்லீகலா இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. 1952 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் சரக்கு கள்ள சாராயம் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம், யாருக்கு என்ன வேணாலும் வித்துக்கலாம் அப்படிங்கிறது. 1952 டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்த டாஸ்மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அந்த சரக்கு கடை மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வராங்க. இது எங்க போய் முடியுதுன்னா, இந்த கூலி வேலை செய்வாங்களா அவங்களுக்கு எல்லாம் போய் முடியுது. எப்படின்னா அந்த காலகட்டத்துல ஒரு சரக்கு அப்படிங்கிறது ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் அப்படின்னு சாதாரண மக்கள் வந்து இந்த கள்ள சாராயம் அப்படின்னு வரதை குடிச்சு அவங்க லைஃப் மதுபானம் அப்படிங்கறதுல போயிட்டு இருக்கும். ஆனா இந்த கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் பண்ண சரக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த சரக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும். சோ அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அதெல்லாம் வாங்கி குடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாருன்னா, இந்த வரதராஜ் முதலியார் அப்படிங்கிறவர் இந்த சரக்கு மதுபானம் அதெல்லாம் கடத்தல் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள லீகல் அண்ட் இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைச்சதுல அது அந்த சோர்ஸை வச்சு அவர் வந்து விற்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் நம்ம சரக்கு மட்டும் விற்கணும்,
பண்ணணும், அதையும் தாண்டி போதைப் பொருளையும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சரக்கு போதைப் பொருள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் டாக்ஸ் அதிகமா வச்சிருக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் சில பொருட்களுக்கு எல்லாம் வந்து டாக்ஸ் அதிகமா இருக்கும், அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இல்லீகலா கொண்டு வந்து இல்ல வந்து கடலுக்குள்ள போய் கப்பல்ல இருந்து கொள்ளையடிச்சுட்டு வந்து மக்களுக்கு வந்து கம்மி விலையில விற்கிற அப்படின்னு சொல்லி இந்த மூணு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இந்த மூணு பிசினஸ் நல்லா போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது போலீஸ் உங்களை பிடிக்கவே பிடிக்காதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை ஒரு வாட்டி போலீஸ் பிடிச்சிருக்கு. எந்த கேஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சரக்கு அதான் மதுபானம் கடத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் கேஸ் பிடிச்சிருக்கு. உள்ள போனவர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே தப்பிச்சு வந்திருக்காரு, நைட்டு தப்பிச்சு வந்து தாராவிக்குள்ள வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியும் ஒரு தாராவில தான் இருந்திருக்காரு, பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாராவில ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இல்லீகலா சம்பாதிக்கிறார்ல அந்த காசு அப்படிங்கறது அவருக்கு அளவுக்கு அதிகமா வந்து இருக்கு. அந்த காசை வச்சு தாராவி மக்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, அவர் காசு வந்த காலகட்டத்துல இருந்து தாராவி மக்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காரு. சோ இந்த என்ன மாதிரி ஹெல்ப் அப்படின்னா, தாராவி மக்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் இருந்தாலும், ஒரு கரண்ட் உள்ள வராத கரண்ட் ஏபி கனெக்ஷன் கொடுக்காம இருக்கதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஸ்கூல்ல சேர்க்க முடியாததா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு வீடே வந்து இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருக்கு, ஒரு புது வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல உள்ள நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏ டு ஜெட் எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா வரதராஜ் முதலியார் அப்படிங்கிற ஒரு தோட்ட போனா வேலை நடக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வரதராஜ் முதலியார் அப்படிங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரதாபாய் அப்படிங்கிறது மாறப்படுது. ஓகேங்களா, வரதாபாய் அப்படிங்கிற பேர் வந்து பாம்பே ஃபுல்லா பரவப்படுது. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வரதாபாய் ஒரு ஒரு பொருள் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சோன்னா வந்து அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படிங்கிற மாதிரி பாம்பேல இருக்க நிறைய கேங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஓகேங்களா, உடனே வந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் வரதாபாய் கூப்பிட்டு கொடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவர் போறாரு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த தாராவிக்குள்ள இருக்க மக்களும் வரதாபாய்க்கு அவ்வளவு செக்யூரா சில லைஃப் எல்லாம் கொடுக்கறனால உள்ள போலீஸ் யாருமே வர முடியாது. உள்ள எந்த போலீஸ் வந்தாலும் வரதாபாயை செக்யூர் பண்றதுக்கு உள்ள தாராவில இருக்க 530 ஏக்கரை சுத்தி இருக்க மக்கள் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு 7 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அந்த 7 லட்சம் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வரதாபாயை காப்பாத்துறதுக்கு ஒன்றா நின்றுருக்காங்க. ஏன்னா 7 லட்சம் மக்களுக்கும் உதவி செய்ய வரதாபாய் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் இருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் வந்து பாம்பேல தாராவி அப்படிங்கறதும் ஒன்னே இருக்கவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கவர்மெண்ட் எல்லாருமே முடிவு பண்ண டைம். இப்போ வரையுமே அந்த அரசியல் போயிட்டே தான் இருக்கு, பட் அப்ப வந்து அந்த வீரியமா இருந்த டைம். ஓகேங்களா, அதனால வந்து இவர் சரக்கு அப்படிங்கிறது அந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது தாராவிக்குள்ளேயே வந்து அதிகமா காய்ச்சப்படுது. காய்ச்சப்பட்டு இவர் நிறைய ஈஸியா ஃப்ளோ பண்ண வைக்கிறாரு. ஓகேங்களா, எப்படின்னா அந்த டயர் டியூபுக்குள்ள வந்து கள்ளச்சாராயத்தை எடுத்து அனுப்பிச்சு விடுறது, அதுக்கப்புறம் ஸ்டெப்னி டயருக்குள்ள அமுச்சு விடுறது, இல்ல உடம்புக்குள்ள, அதெல்லாம் இப்ப வந்து பழைய ஸ்டைலா இருக்கலாம். இந்த ஸ்டைல்லாம் உருவாக்குனதே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வரதாபாய் அப்படிங்கிற ஒருத்தர் தான். சோ இந்த மாதிரி ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்காரு. ஏர்ன் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு போலீஸோட சப்போர்ட் அதிகமாகுது. எப்படி போலீஸோட சப்போர்ட் வருதுன்னா இவர் லஞ்சம் அப்படிங்கறது அதிகமா கொடுக்குறாரு. இந்த லஞ்சம் அப்படிங்கறது அதிகமா கொடுக்கறதுனால போலீஸோட சப்போர்ட்டும் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஆனா அரசியல்வாதிகளோட சப்போர்ட் வரல. அரசியல்வாதிகளோட சப்போர்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கொலை பண்ண ஆரம்பிக்கிறார். கூலி கொலைகாரரா மாற ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, அரசியல்வாதிகளுக்காக நிறைய கொலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த கொலைகள் பண்றாரு, அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்றாங்க, லஞ்சம் கொடுக்கறதுனால போலீஸும் சப்போர்ட் பண்றதுனால இவரோட பிசினஸ் அப்படிங்கிறது பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1970 காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு 12 கோடி ரூபாய் தாராவிக்குள்ள இருந்தே இவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு பிசினஸா உள்ள கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாதிரி யோசிச்சு பாருங்க. இது இப்படியே போயிட்டே இருக்கு. அவர் லைஃப் நல்லாதான் அந்த மாதிரி சம்பாரிச்சு உள்ள இருக்க தாராவி மக்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராவி மக்கள் உயிரை விடுறது கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரதாபாய் அப்படிங்கிற ஒருத்தவர் இருக்காரு. ஓகேங்களா, ஏன்னா தாராவி மக்களை எல்லாருமே பாம்பேல சுத்தி இருக்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஒடிக்கிட்டு இருந்தாங்க. சேரி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அவ்வளோ ஒடிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த வரதாபாய் அப்படிங்கிற ஒருத்தவர் மட்டும்தான் இந்த தாராவி மக்களுக்கே ஒரு ஸ்ட்ரென்த்தா ஒரு பேக் போனா வரதாபாய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியில வந்து அப்ப வந்து ஸ்கெட்ச் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருள் கடத்தல் பொருள் வந்து வரதாபாய் கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகேங்களா, இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து கடைச்சாண்டா ஆளு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிச்சு நைட் ஒரு 12 மணி 12:30 போல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அடிச்சுட்டு டயர்டா இருக்காரு. அப்ப டயர்ட் ஆரம்பிச்சுட்டு ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு ஆள், ஓகேங்களா, ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு ஆள் வந்து வந்துகிட்டே இருக்காரு. அவர் வர வர வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. அந்த வெள்ளை ஜிப்பா போட்ட உருவம் மட்டும் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி வர வர எல்லாருமே சல்யூட் முத கொண்டு வைக்கிறாங்க. அவர் வந்து கவர்மெண்ட் ஆளே கிடையாது. ஓகேங்களா, முன்னாடி வந்து அவர் ஃபேஸ் பார்க்கும் போதுதான் தெரியுது அவர் வந்து தாஜி மஸ்தான் அப்படிங்கிறவரு. தாஜி மஸ்தான் அப்படிங்கிறவரு மும்பையில அவ்வளவு செல்வாக்கான ஒரு ஆளு, அதையும் தாண்டி அவரும் ஒரு தாதா. ஓகேங்களா, உடனே வந்து வரதாபாய பார்த்ததும் தாஜி மஸ்தான் வந்து வணக்கம் தலைவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. சொன்னதுக்கு அப்புறம் தான் தாஜி மஸ்தானும் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே தெரியுது. ஸோ ரெண்டு தமிழர்களும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிங்கும் தாஜி மஸ்தானுக்கும் வரதாபாய்க்கும் வந்து பாண்டிங் உருவாகுது. ஓகேங்களா, தாஜி மஸ்தான் எதுக்குப்பா வரதாபாயை மீட் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாஜி மஸ்தான் என்னதான் வந்து உலக அளவில்
எவ்வளவு ஒரு பெரிய தாதாவா இருந்தாலுமே வந்து வரதாபாய் கிட்ட இருக்க செல்வாக்கு இல்ல. ஓகேங்களா, வரதாபாய் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆபீசரும் எல்லா அரசியல்வாதிகளும் வந்து வரதாபாய் கீழ இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாருமே வந்து எது பண்ணாலும் அவருக்கு அரசியல்வாதினா கொலை பண்ணி கொடுக்குறாரு. இதுவே கவர்மெண்ட் ஆபீசர்னா லஞ்சம் கொடுத்துறதுனால எல்லாருமே வரதாபாய்க்கு வந்து லாயலா இருக்கிறாங்க. ஆனா வந்து தாஜி மஸ்தானுக்கு யாருமே லாயலா இல்ல. பட் அவருக்கு காசு அப்படிங்கறது அதிகமா இருக்கு, இல்லீகல் பிசினஸ் அப்படிங்கறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா, சோ வந்து தாஜு மஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரதாபாயோட சப்போர்ட் வேணும். வரதாபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா தாஜி மஸ்தானோட அந்த செல்வாக்கு வேணும். அதாவது அரபி கண்ட்ரீஸோட தாஜி மஸ்தான் வந்து டைப் வச்சிருக்காங்க. அந்த டைப் இருக்கனால ரெண்டு பேரும் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி வெறும் சரக்கு போதை அப்படிங்கறது கடத்துறதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் அப்படின்னு சொல்லி வெள்ளி அப்படிங்கறது அதிகமா கடத்த ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கடத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது பாம்பேலே தாஜி மஸ்தான் அண்ட் வரதாபாய் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் நல்லா பெரிய ஆளாகிறாங்க. வரதாபாய் செல்வாக்காக பாத்தீங்கன்னா தாராவில இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பணக்காரங்களா மாறிக்கிட்டே வராங்க. பணக்காரங்க மீன்ஸ் அவங்களோட அந்த அடிப்படை தேவை கூட அவங்களே பண்ணிக்கிற அளவுக்கு வராங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராவில இருக்க ஒரு ஆள் வந்து வரதாபாய்கிட்ட வேலை பாக்குறாரு அப்படின்னா அந்த ஒரு ஆள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 வரையும் 1980 காலகட்டத்துல சம்பாதிப்பாருன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய சம்பாத்தியாளரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரையும் வரதாபாயோட இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1970-80 அந்த காலகட்டத்துல வரதாபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த காலகட்டத்துக்கு. சோ அந்த அளவு இன்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தாஜி மஸ்தானும் வரதாபாயும் வந்து ரெண்டு பேரும் கம்பேன் ஆகி பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மத்த தாதாக்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரீம் லாலா ராவுத் இப்ராஹிம் அப்படிங்கிற ரெண்டு தாதாக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கம்பேன் ஆகிறாங்க. ஓகேங்களா, வரதாபாயும் தாஜி மஸ்தானையும் தவிர்த்து வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வராங்க பாம்பேக்குள்ள அப்படின்னு சொல்லி. இந்த தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய டெரரிஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய தாதா. ஓகேங்களா, அவங்க எல்லாருமே ஒன்னா கம்பேன் ஆனால வரதாபாய் அப்படிங்கிற ஒருத்தவரோட செல்வாக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ஓகேங்களா, இவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரிச் ரிச் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இவர்கிட்ட எவ்வளவு ரிச் இருந்தாலும் அந்த காசு எல்லாமே தாராவில உள்ள இருக்க மக்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாரே தவிர்த்து வெளியில எதுவும் செலவு பண்ண மாட்டாரு. ஓகேங்களா, இதுக்கு இடையில வந்து இவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை எல்லாம் இருக்காங்க. அந்த பெண் குழந்தை வந்து ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா, இவ்வளவு பெரிய தாதாவா இருந்தாலும் தாதாக்கும் ஒரு முடிவு இருக்கணும். அப்படி எப்படி ஒரு முடிவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 காலகட்டத்தில் ஒய்சி பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் வந்து மும்பையில வந்து இருக்காரு. ஓகேங்களா, அந்த ஒய்சி பவன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வரதாபாயோட அந்த அட்டூழியத்தை அந்த சாம்ராஜ்யத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ண ஒத்துழைக்காத நிறைய பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்றாரு. சோ வரதாபாய்க்கு வந்து பாம்பேல செக்யூர் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சென்னைக்கு வராங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வரதாபாயோட பொண்ணு ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வீட்டிலேயே தங்கிட்டு அவங்க அப்படியே லைஃப் ரன் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னமும் கமலஹாசனும் வந்து பாத்தீங்கன்னா வரதாபாய்கிட்ட போயிட்டு உங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்க, உங்க லைஃப் ஸ்டோரியை கதையை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லும் போது அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருப்பாரு. சோ அப்படி மணிரத்னம் வந்து உங்களோட இறப்பு எப்படி இருக்கணும், இவ்வளவு பெரிய தாதாவா இருக்கீங்க உங்களோட இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டப்ப வரதாபாய் வந்து நான் எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்படியே நிம்மதியா உயிர் போனா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. மணிரத்னத்துல சொன்ன மாதிரி மணிரத்னமே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா 1988 ஜனவரி 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வரதாபாய் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டல்ல அவர் நினைச்ச மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்படியே இயற்கையா மரணம் ஏற்படுத்திருப்பாரு. அவர் இறந்து 10 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி ஆக்சிடென்ட்ல ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வரதாபாயோட பொண்ணு இங்க சென்னையிலதான் வந்து ஒரு ஏசி ஆக்சிடென்ட்ல தீ பிடிச்சு உள்ளே அவங்களே இறந்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வரதாபாயோட ஃபுல் ஸ்டோரி. சோ வரதாபாய் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு வறுமையில பிறந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில போய் ஒரு கூலி தொழில் பண்ணி அங்கிருந்து மேல வந்து அவர் முன்னேறினா மட்டும் பத்தாது, என்னோட சேர்த்து இந்த தாராவி அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது, அந்த ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய நல்லது பண்ணிருக்காரு. இவர் எவ்வளவோ கெட்டது பண்ணி மட்டும்தான் அவர் சம்பாதிச்சிருக்காரு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த கெட்ட இது பண்ண எல்லா காசும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிருக்கு அப்படிங்கும் போது ஒரு நல்லதான். அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு திருடன் வந்து புடுங்கி அதை திரும்பி மக்கள்கிட்டே போய் கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ வரதாபாய் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் வந்து பாம்பேவே ஆட்டி அழிச்சிருந்தாருப்பா, அதே பண்ணி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு யாராவது நினைப்பீங்க அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தாராவியில இருக்க மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் வரதாபாய் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இதோட நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ பாக்குறது. சரி சரி, பாய், லவ் யூ ஆல்.